எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஹீரோவாக தெரியுதுன்னா அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவை பார்த்தா எல்லாருமே ரோல் மாடலாக பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு என் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு ஹீரோவாக தெரிஞ்சார். போக போக தான் அவர் பண்ணுற சேட்டையும் அவர் தானே குறும்புத்தனமும் அவர் பண்ணுற லீலையும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு ஒரு காண்டு கோவம் வந்துட்டுருக்கும். நான் எதிர்பார்த்தது மீசை முறுக்கு படத்தில் ஆதிக்கு கிடச்ச அப்பா மாதிரி விவேக் மாதிரி ஒரு அப்பா எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது என்னமோ நாட்டாமா படத்தில் அந்த கவுண்டமணிக்கு செந்தில் இருப்பாளா அந்த மாதிரி அப்போ தான். எப்போ பார்த்தாலும் பொம்பளை பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே ஏதாவது ஒரு இஷ்யூவில் மாட்டிகிட்டே இருப்பார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கிட்டு கிராஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு பாருங்க. முக்கால் போட்டு ஒருத்தர் போவார் பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னோடய அப்பா. பின்னாடி போயிட்டுருக்கான் பாருங்க. இந்த நாய் தான் ஒரு பொண்ணு ஒரு ஆன்டி விட மாட்டேன் எங்கள் ஏரியாவில். எல்லாத்தையும் வகை நகை நகைன்னு ஏதாவது ஒன்று இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மாட்டேருந்து நான் அதை மறைச்சி காப்பாற்றுறா. ஐயோ சாமி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே தாங்காது. இந்த வரது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் அப்பா. போதுன்னு பாப்போம். கொஞ்சம் பாருங்க, ஓம் புள்ளதானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகன்? தான் என்ன பண்ணிட்டு இருக்க? துணி காய போடுறான்னு சொன்னா மாடியில வந்து ஆண்டி உசார் பண்ணிட்டு இருக்க. யோ ஆண்டி, உனக்கு அறிவு இல்ல, வீட்டுல உனக்கு இப்பதானா விரட்டி விட்டேன், அதுக்குள்ள வந்து மேடில இருந்து இன்னொரு ஆண்டிய உசார் பண்ற. இப்பதானா உசாராவுது? எத்தனை பொண்ணு தான்டா உனக்கு? என்ன கல்யாணம் பண்ற வயசுல புள்ள இருக்கேன். டேய் ஆண்டி உள்ள போங்க, ஆண்டி போய் குடும்பத்தை பாருங்க. போயிட்டு அது போயிட்டு 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 ஏன்டா போறது? எப்பதான்டா திருந்துவ? எப்பதான் திருந்துவ? கல்யாண வயசுல புள்ள இருக்கனே, இப்படி ஆண்டிய பாக்குறிய, எவனா பொண்ணு கொடுப்பானா? சொல்றா சொல்லு, தோடா மூஞ்ச அப்படி வைக்காதரா. சொல்றா சொல்றா மூஞ்ச அப்படி வைக்காதரா. சொல்றா போ போய் போய் தொட வீட்டுலயே உட்காரு. போ கள்ள தொடர்பு தண்டனைக்குரிய குற்றம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. முடியாது இந்தியாங்கிறது ஒரு குடும்பத்தோட கட்டமைப்பு தான் இந்தியா. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தா இனிமேல் இந்தியா எங்க ஆகி என்ன ஆகும் தெரியல. இந்த நாய் மாதிரி எத்தனை அப்பவும் தெருக்கு தெரு இருப்பான், என்னென்ன பண்ணிட்டு இருப்பான். ஓ, நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது.